Hello all? வெல்கம் டு ஸ்டடிபடி படி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் ஜோக்ரஃபி என்ஆர்டியை டீ பண்ணுவோம் ஸோ இதுக்கு முன்னாடி சிக்ஸ் டு எயிட் ஸ்டாண்டர்ட் ஜோக்ரஃபி என்ஆர்ட்டி நம்ம முடிச்சிட்டோம் ஸோ கோர்ஸில் ஜாயின் பண்ண பண் பண்ணவங்களுக்கு வந்துட்டு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயிட் ஸ்டாண்டர்ட் லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட் வந்து எல்லாமே டீ பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நைன் ஸ்டாண்டர்ட் புக்கையும் வந்து அதே மாதிரி பார்ப்போம் அண்ட் ஸ்டடிபடியில் என்னென்ன கோர்சஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறேன் ஸோ எகனாமிக்ஸ் ஜோகிரபி ஹிஸ்ட்ரி பாலிட்டி அண்ட் என்வரான்மெண்ட்னு சொல்லி அஞ்சு கோர்ஸஸ் வந்து பிரித்து பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் புக் ட் லை என்சிஆர்டி மட்டும் இல்லாமல் நம்மளோட சமச்சீர் புக்ஸ் அண்ட் ஓல்டு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது இல்லையா அது இல்லாமல் சி ஐசிஐசி புக்ஸும் வந்து ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ எல்லாமே ஹொலிஸ்டிக்கலாம் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் அண்ட் இது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி வந்து டு டுவெல்த் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஜிசிலையும் வாங்க புக் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எடுப்போம் அதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்டும் எகனாமிக்ஸ் வந்து சங்கர் கணேஷ் ஸோ எல்லாத்தோட வீடியோவோட டெமோவும் நான் போட்டிருக்கேன் ஸோ அதை போய் பாருங்கள் அண்ட் அது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அன் அகாடமியோட கோர்சஸ் வந்து சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது எல்லாவுது ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுனாலும் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்ம டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்ச கேளுங்க அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்க்கு வந்து நீங்கள் உடனே பே பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்கலாம் அண்ட் நிறைய கன்செஷன்ஸும் உண்டு அண்ட் வந்து ஏதாவது ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ஃபார்மேட்டில் ஃப்ரீயாக கிடச்சிடும் யா அது இல்லாமல் வந்து ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸும் நம்ம கிட்ட இருக்குது இன்கேஸ் உங்கள் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னா இது எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் இட்டு கேட்டு வாங்கிக்கோங்க அண்ட் அன் வந்து ஃப்ரீ கோர்சஸ் பற்றி நான் சொல்லிடுறேன் ஸோ ஃப்ரீ கோர்ஸில் எப்படி அவைல் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் இப்போ அனகடமி ஆப் வந்து நான் டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ அதில் வந்து இங்கே போனீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிட்டு ஃப்ரீ கோர்ஸஸ் நீங்கள் இருக்கும் ஸோ ஃப்ரீ கோர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க தேவையில்லை உள்ளே உள்ள போனீங்க அப்படின்னா வந்து இன்வைட் கோட் கேட்கும் ஸோ இன்வைட் கோடில் என் பேர் எஸ்ஹெச்ஐஎஃப் என் ஷிஃப்னாஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆசம் யூ ஹேவ் அன்லாக் யூர் ஃப்ரீ பிளான்னு வரும் அதுக்கப்புறம் அதில் உள்ள இருக்கிற ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இப்போ குரூப் டூக்கு வந்து இலக்கு அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து போய்ட்டுருக்கு ஸோ டென் டாப் எஜுகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க இது டிசம்பர் தேர்ட் இன்றைக்கி டென் ஏஎம்லேருந்து வந்து லைக் ஒலிபரப்பு ஆகிட்டு இருக்கு அண்ட் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு குரூப் ஒன் வந்து ஸ்கோர் பண்ணணும் ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே அப்படின்னா வந்து அவங்களோட லைவ் கிளாஸஸ் எவ்ரி டே ஃபோ பிஎம் வந்து குரூப் ஒனுக்கான லைவ் கிளாஸஸ் வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் இருக்காங்க அண்ட் இல்லாமல் வந்து இதெல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு வந்து மண்டே டூ சண்டே வரைக்கும் ஃப்ரீ க்ளாஸஸ் இருக்குது அண்ட் இதோட டைமிங் பார்த்திங்கன்னா எவ்ரிடே எயிட் பிஎம் வந்து லாகின் பண்ணிட்டிங்கன்னா டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து ரிலேட்டட் டு குரூப் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக எடுத்து உங்களுக்கு கொடுத்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஒன் ஃபிஃப்டி டேஸ் ஸ்டடி பிளானும் வந்து கொடுக்குறாங்க அண்ட் எல்லாத்தையும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கோங்க அண்ட் யாரு நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சைஸ் அண்ட் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஓகே ஒன் செகண்ட் சோ இந்தியா சைஸ் அண்ட் லொக்கேஷனு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ஏன்ஷியன் சிவிலைசேஷன்ஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப பழமையான ஒரு நாடு அண்ட் இட் ஹேஸ் அச்சீவ்டு மல்டிஃபேசிட்டட் சோஷியோ எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் ஜியூரிங் த லாஸ்ட் ஃபைவ் டெக்கேட்ஸ் ஸோ ஐம்பது வருஷத்தில் வந்து நிறையா வந்து டெவலப் ஆகிருக்கு சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸில் ப்ரோக்ரஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இட் ஹாஸ் மூவ் ஃபார்வர்ட் டிஸ்பிளேய் ரிமார்க்கபிள் ப்ரோக்ரஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி டெக்னாலஜி அண்ட் ஓவரால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் டெக்னாலஜி

நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஏர்த்தை நாளாக பிரிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது நார்த்து இது சவுத்து இது வெஸ்ட் இது ஈஸ்ட் ஸோ நம்ம எங்கே இருக்கோம் எந்த ஸோனில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட் ஜோனில் தான் இருக்கும் ஸோ இது நார்த் இது ஈஸ்ட் ஸோ நார்த் ஈஸ்ட் ஜோனில் தான் இருக்கும் ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்ஃபியர்ல இருக்கும் வெறும் நார்தன் ஹெமிஸ்ஃபியரில் கிடையாது ஓகேங்களா ஸோ இந்தியா இஸ் அ வாஸ்ட் கண்ட்ரி என்டையர்லி இந்த நார்தர்ன் ஹெமிஸ்ஃபியர்னு சொல்லியிருக்காங்க த மெயின் லேண்ட் எக்ஸ்டென்ஸ் பிட்வீன் லேட்டிடியூட் ஸோ லாட்டிடூட்னா என்னென்னு ஆல்ரெடி நம்ம டீல் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி பேரல் லைன்ஸ் தான் லாட்டிட்யூட் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லாட்டிடூட் எயிட் டிகிரி ஃபோர் நார்த் ஸோ அந்த மாதிரி இந்தியா வந்து நிக்கோபாரில் தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த லைன் வந்து எயிட் டிகிரி ஃபோர் நார்த் அதுக்கப்புறம் எது வரைக்கும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே போகிற இந்த இந்த லாட்டிட்யூட் வந்து தேர்ட்டி செவன் டிகிரி சிக்ஸ் நார்த் அண்ட் லாங்கிட்யூட்னா இதுதான் வந்து லாங்கிட்யூட்ஸ் ஸோ இந்த லாங்கிட்யூட் வந்து சிக்ஸ்டி எயிட் டிகிரி செவன் இதுதான் வந்து இந்த சைடு ஃபுல்லாக ஈஸ்ட் ஈஸ்டர்ன் சோனில் தானே இருக்கும் ஸோ இங்கே சிக்ஸ்டி எயிட் டிகிரி செவன் ஈஸ்ட்டும் அப்புறம் எக்ஸ்டெண்ட்டில் நைன்ட்டி செவன் டிகிரி டுவெண்ட்டி ஃபைவ் ஈஸ்ட் வரைக்கும் ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட எக்ஸ்டென்ட் ஸோ இந்த குட்டி டப்பா தான் இந்த லாட்டிட் லாட்டிட்யூட்ஸும் லாங்கிட்யூடும் லாங்டியூட்ஸும் வந்து டினோட் பண்ணுது நெக்ஸ்ட் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஹாஃப் டிகிரி நார்த் டிவைட்ஸ் த கண்ட்ரி இன்ட் ஆல்மோஸ்ட் டூ ஈக்குவல் இது உங்களுக்கு தெரியும் டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து எது மூலியமாக பாஸ் ஆகுது நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் அதுக்கான ட்ரிக்ஸும் வந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் ஸோ இங்கே வந்து டாபிக் ஆஃப் கேன்சர் வந்து நம்ம கண்ட்ரி ஆல்மோஸ்ட் ஹாஃபாக பிடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டு த சவுத் ஈஸ்டர்ன் அண்ட் சவுத் வெஸ்டர்ன் ஆஃப் த மெயின்லேண்ட் லைதா அந்தமான நிக்கோபார் ஐலண்ட்ஸ் இருக்குது அண்ட் அது இல்லாமல் லட்சதீப் ஐலண்ட்ஸ் வந்து இருக்குது நெக்ஸ்ட் வந்து பே ஆஃப் பெங்காலில் இருக்குது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான நிக்கோபார் அண்ட் அரேபியன் சீல வந்து லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் இருக்குது ஸோ நான் இது எப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா ஒன் செகண்ட் ஸோ இங்கே கீழே வந்து இந்தியன் ஓஷன் இது ஃபுல்லாகவுமே வந்து இந்தியன் ஓஷன் தான் இந்த பார்ட் ஃபுல்லாகவே இந்தியன் ஓஷன் தான் ஸோ இங்கே வந்து அரேபியன் சீ அண்ட் இங்கே வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்குது ஸோ இந்தியன் ஓஷனோட ரெண்டு பார்ட்ஸ் தான் வந்து இந்த அரேபியன் சியும் பே ஆஃப் பெங்காலும் அதுக்கப்புறம் யா நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆ இந்த இந்திரா பாயிண்ட் தான் நம்மளோட சதர்ன் மோஸ்ட் டிப்பாக இருந்தது பட் டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து சுனாமியில் அது சம்ஜ் உள்ளே போயிடுச்சு சைஸ் பார்ப்போம் ஸோ த லேண்ட் மாஸ் ஆஃப் இந்தியா ஹாஸ் அன் ஏரியா ஆஃப் த்ரீ பாயிண்ட் டூ எயிட் மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஸோ நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா த்ரீ பாயிண்ட் டூ எயிட் மில்லியன் இந்தியாஸ் டோட்டல் area accounts for about 2.4 percentage of the total geography so நீங்க ஸோ நீங்கள் உலகத்தை ஃபுல்லாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த லேண்ட் பார்ட்ஸ் எல்லாமே எல்லாமே சேர்த்து ஸோ Antarctica எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஹண்ட்ரட் இருக்கும் அதில் இந்தியாவோட பரப்பளவு மட்டும் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் தான் நம்மளோட லேண்ட் பார்ட் இருக்கிறது டோட்டல் ஏரியாவில் அண்ட் ஸோ ஃபிகர் இந்த ஃபிகர் பார்க்கும்போது இட் இஸ் கிளியர் தட் இந்தியாஸ் த செவன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரி ஸோ இந்தியா வந்து செவன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு ஸோ இந்தியா ஹாஸ் அ லேண்ட் பவுண்ட்ரி ஆஃப் அபவுட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அண்ட் டோட்டல் லென்த் ஆஃப் கோஸ்ட் லைன் ஆஃப் த மெயின் லேண்ட் இன்க்ளூடிங் த அந்தமான் அண்ட் நிகோபார் அண்ட் லட்சதீப் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லேண்ட் நம்மளோட மெயின் லேண்ட் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்தியா ஃபுல்லாக இருக்குது இல்லையா இந்த இந்தியா மட்டும் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இருக்குது பட் வந்து அந்தமான நிக்கோபாரியும் வந்து அண்ட் லட்சதீப்பையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ஸோ இது ரெண்டு மட்டுமே செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்தியா இஸ் பவுண்டட் பை த யங் ஃபோல்ட் மவுண்டன்ஸ் ஒன்ஸ் செகண்ட் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இந்தியா இஸ் பவுண்டட் பை த யங் ஃபோல்ட் மவுண்டன்ஸ் இந்த நார்த் வெஸ்ட் ஸோ நார்த் வெஸ்ட்டில் வந்துட்டு யங் ஃபோல்ட் மவுண்டன்ஸ் வந்து இருக்கும்

வெஸ்ட் ஆன் த வெஸ்ட் அந்த பே ஆஃப் பெங்கால் அந்த ஈஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லேண்ட் இப்படி இருக்கு இல்லையா ஸோ இந்தியாவோட லேண்ட் இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி டேப்பர் ஆகிக்கிட்டே கீழே போயிடுது கம்மியாகிட்டே போகும்போது இதுதான் பெண்ணுன்னு சொல்லான்னு சொல்லுவாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து அரேபியன் சியை வந்து வெஸ்ட்லேயும் பே ஆஃப் பெங்கால் வந்து ஈஸ்ட்லியும் வந்து பிரிச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எதுக்கு கீழேனா டுவெண்ட்டி டூ அண்ட் ஹாஃப் டிகிரி நார்த் லாட்டிடியூடுக்கு கீழே அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் ஏன்னா வந்து டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஹாஃப் டிகிரி வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கீழே தான் டுவெண்ட்டி டூ அண்ட் ஹாஃப் டிகிரி நார்த்து இருக்கும் ஸோ கீழே தான் வந்து இந்தியா இப்படி பாஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து லுக் ஃபிகர் ஒன் பாயிண்ட் த்ரீ அண்ட் நோட் த லாட்டியூடல் அண்ட் லாங்கிடியூனல் எக்ஸ்டென்ட் ஆஃப் த இஸ் அபவுட் தேர்ட்டி டிகிரிஸ் ஸோ தேர்ட்டி டிகிரிஸ்னா என்ன சொல்கிறாங்கன்னா லேட்டிட்யூனல் அண்ட் லாங்கிடியூனல் ரெண்டு எக்ஸ்டென்ட்டும் கிட்டத்தட்ட இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் இந்த லாட்டிடியூட்ஸ் இந்த லாங்கிடியூட்ஸ்லாம் கூட்டினீங்கன்னா அப்ராக்ஸிமேட்டாக தேர்ட்டி டிகிரிஸ் வரும் அப்படினு மாதிரி சொல்கிறாங்க அடுத்து டெஸ்பைட் திஸ் ஃபேக்ட் த ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ட் அப்பியர்ஸ் டு பி ஸ்மாலர் தென் த நார்த் சவுத் எக்ஸ்டெண்ட் ஸோ உங்களுக்கே தெரியும் இந்தியா வந்து ஒன்ஸ் செகண்ட் இந்தியாவோட ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஸோ இதெல்லாம் ரொம்ப பேஸிக்கான பாயிண்ட்ஸ் தான் இந்தியா வந்து இங்கேருந்து இங்கே வந்து அதிகமாக தெரியாது இது வந்து இந்த நார்த் சவுத்தை விட கம்மி தான் ஸோ நார்த்தும் சவுத்தும் எடுத்துகிட்டிங்கன்னா இந்தியா வந்து அதிகமாக இருக்கும் கிலோமீட்டர்ஸ் லெவலில் ஈஸ்ட்டும் வெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நார்த் சவுத்தை விட கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து ஃப்ரம் குஜராத் டு அருணாச்சல் பிரதேஷ் தேர் இஸ் அ டைம் லேக் ஆஃப் டூ ஆவர்ஸ் இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் க்ளாஸ்லேயே பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ ஒரு ஒரு லேட்டிடியூட்னா எவ்வளோ எவ்வளோ டைம் வந்து ஒரு லேட்டி ஒரு சாரி ஒரு லாங்கிட்யூடுக்கும் இன்னொரு லாங்கிட்யூடுக்கும் எவ்வளோ டைம் ஆகும் அந்த ஃபோர் டிகிரி டைம் ஈக்குவல் டு வாட் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ அது உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா போய் அந்த வீடியோ எடுத்து பாருங்கள் ஸோ ஹென்ஸ் டைம் அலாங் த ஸ்டாண்டர்ட் மெரிடியன் ஆஃப் இந்தியா எயிட்டி டூ அண்ட் ஹாஃப் எயிட்டி டூ டிகிரி தேர்ட்டி ஈஸ்ட் பாசிங் த்ரூ த மிர்ஸாப்பூர் இன் உத்தரப்பிரதேஷ் ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைம் இவ்வளோ டூ ஹவர்ஸ் கேப் இருக்குது இல்லையா ஸோ இது வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கறக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெரிடியன் ஐ மீன் இந்த லாங்கிட்யூடு தான் ஸ்டாண்டர்ட் மெரிடினுன்னு சொல்லுவோம் இதோட இந்த லாங்கிட்யூடோட டிகிரிஸ் பார்த்திங்கன்னா எயிட்டி டூ அண்ட் அ ஹாஃப் ஸோ இதுதான் வந்து நம்ம என்னவாக எடுத்துக்கோன்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் டைம் ஸோ இந்தியா முழுக்க எந்த டைம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இந்த லாங்கிட்யூடில் இருக்கிற டைமை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஹென்ஸ் டைம் அலாங் த ஸ்டாண்டர்ட் மெரிடியன் அது வந்து எங்கே பாஸ் ஆகுதுன்னா மிர்சாப்பூர் உத்திரபிரதேஷ்ல இருக்குது அங்கே தான் பாஸ் ஆகுது இஸ் டேக்கன் அஸ் த ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் த ஹோல் கண்ட்ரி ஸோ மிர்ப்பூரில் என்ன டைமோ அதுதான் வந்து முழு கண்ட்ரிக்கும் இந்த டைம் தான் த லாட்டிட்யூட்னல் எக்ஸ்டென்ட் இன்ஃப்ளூன்சஸ் த டியூரேஷன் ஆஃப் த டே அண்ட் நைட் ஆஸ் ஒன் மூவ் ஃப்ரம் சவுத் டு நார்த் ஸோ லாட்டிடியூட்னா இது தானே ஸோ லேட்டிடியூட் வந்து இங்கே சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகும்போது நிறைய வேரியேஷன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பாருங்கள் ஸோ இந்தியா அண்ட் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன இந்தியா வந்து த வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா த இந்தியன் லேண்ட் மார்க்சஸ் ஹேஸ் அ சென்ட்ரல் லொக்கேஷன் பிட்வீன் த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஏஷியா ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஏஷியா நம்ம ஏஷியன் காண்டினெண்டில் தான் இருக்கும் ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஏஷியா நம்ம வந்து இந்த ஈஸ்ட் ஏஷியாக்கும் வெஸ்ட் ஏஷியாக்கும் நடுவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்தியா இஸ் அ சவுத் வேர்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஏ ஏஷியன் காண்டினென்ட் ஸோ அதிலே தெரியுது சவுத்தில் எக்ஸ்டெண்ட் ஆகுது த ட்ரான்ஸ் இந்தியன் ஓஷன் ரூட்ஸ் விச் கனெக்ட் த கண்ட்ரீஸ் ஆஃப் யூரப் இந்த வெஸ்ட் அண்ட் த கண்ட்ரீஸ் ஆஃப் த ஈஸ்ட் ஏஷியா ப்ரொவைட் அ ச ஸ்ட்ராட்டஜிக் சென்ட்ரல் லொக்கேஷன் டு இண்டியா ஸோ நம்ம வந்து இந்தியன் ஓஷன்லேருந்து அப்படியே வந்து யூரப் போகிறாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே ஈஸ்டர்ன் ஏஷியா போகிறாங்க ஸோ இதனால் நம்மளுக்கு ஒரு சென்ட்ரல் ஸ்ட்ராட்டஜிக் பொஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நோட் தட் த டெக்கன் பெனோன்சுலா protrudes into the Indian Ocean thus helping India to establish close contact with West Asia ஆஃப்ரிக்கா அண்ட் யூரப் ஃப்ரம் த வெஸ்டர்ன் கோஸ்ட் ஸோ நம்மளோட இந்தியா வந்து இப்படி கீழே வருது பார்த்திங்களா அதனால வந்து அங்கேருந்து நிறைய ஷிப்ஸ் வரும்னா இந்தியாவில் டாக் பண்ணிட்டு தான் போகணும் ஸோ அவங்களுக்கு ஃப்யூவல் பண்ணணும் இல்லையா அதுக்காக அப்புறம் நிறைய ஸ்ட்ராட்டஜிக் பொஷ் லொக்கேஷனில் நம்ம இருக்கிறனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு ஸோ நம்ம வெஸ்ட் ஏஷியா கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கா கீழே வந்து கீழே தான் ஆஃப்ரிக்கா இருக்குது ஸோ இந்த மேப் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இங்கே தான் ஆஃப்ரிக்கா இருக்குது ஸோ தான் வெஸ்ட் ஏஷியா இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஈஸ்டர்ன் ஏஷியா கூடயும் வந்து நல்லா கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட்

ஸோ சின்ஸ் த ஓப்பனிங் ஆஃப் த சூயிஸ் கேனல் ஸோ சூயஸ் கேன் கேனலை வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி நைன் கேனலை வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி நைனில் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ இந்தியாஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் யூரப் ஹாஸ் ரெடியூஸ் செவன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வந்து குறஞ்சிருக்கு ஸோ யூரப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இங்கே ஈஜிப்ட் கிட்ட வந்து இந்த சூயஸ் கேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த சூயஸ் கேனல் ஓப்பன் பண்ணனால வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கு இல்லையா ஸோ யோரோப் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி சுற்றி வரணும் இப்போ வந்து இது வழியாகவே இப்போ வந்து வந்துடுறாங்க அதனால இந்த ஏழாயிரம் கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட குறையுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இதுதான் வந்து இந்த கண்ட்ரி எப்படி இந்த சைஸில் எப்படி இருக்குது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கிலோமீட்டரில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து செவன்த்தில் இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ ஃபஸ்ட்டு ரஷ்யா அப்புறம் கனடா அப்புறம் யூஎஸ்ஏ சைனா பிரேசில் ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் இந்தியா நெக்ஸ்ட் பாருங்கள் ஸோ இந்தியாவோட எக்ஸ்டெண்ட் நான் இதுதான் சொன்னேன் இல்லையா ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இதுதான் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஹாஃப் டிகிரி நார்த்து நம்மளோட ட்ராபிக் ஆஃப் கேன்சர் எந்தெந்த ஸ்டேட்ஸ் மூலிமா பாஸ் ஆகுதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இந்தியாவை சுற்றி என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்குது எது எது பார்டர் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எவ்ரி இயர் மேப்பில் வந்து உங்களுக்கு யூபிஎஸ்சியில் கேட்டுருவாங்க டெஃபினட்டாக ஸோ அதனால் நம்மளோட ஸ்டேட்ஸை சுற்றி எவ்வளோ இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து கேரளாலேருந்து லைக் நாகாலாண்ட் போகிறதுக்கு ஸோ கேரளா கொஹிமாலேருந்து லைக் கேரளா ட்ரிவேன் வரைக்கு வந்து எவ்வளோ ஸ்டேட்ஸ் மினிமம் நீங்கள் பாஸ் பண்ணி வரும்னு கேட்டிருந்தாங்க அண்ட் டெல்லி லாங்கிடியூட் டெல்லி வழியாக ஒரு லாங்கிட்யூட் பாஸ் ஆகுதுல்ல அது நேராக வந்து எந்த ஸ்டே எந்த இன்னொரு இடத்துல வழியாக பாஸ் ஆகும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அது வந்து பெங்களூர் ஸோ டெல்லி வழியாக பாஸ் ஆகிற லாங்கிட்யூட் அப்படியே பெங்களூரில் நேராக பாஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின் ஸோ டெஃபினட்டாக எடுத்து பாருங்கள் அண்ட் நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இங்கே பாருங்கள் உத்தரப்பிரதேஷ் வழியாக உத்தரப்பிரதேஷ் மிர்ஜாப்பூர் இங்கே இருக்குது ஸோ அது வழியாக பாஸ் ஆகிற டைம் தான் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டைம் இந்தியா முழுக்க எடுத்துக்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம டீல் பண்ணி அண்ட் யா ஸோ ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் இந்தியா இந்தியா சுற்றி இருக்கிற நான் ட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறத போய் பாருங்க நெக்ஸ்ட் இந்தியா காண்டாக்ட்ஸ் வித் காண்டாக்ட் வித்யாஸ் கான்டாக்ட் வித்ட் ஹாவ் கண்டினியூட் த்ரூ ஏஜஸ் பட் ரிலேஷன்ஷிப் த்ரூ த லேண்ட் ரூட்ஸ் ஆர் மச் ஓல்டர் தன் ஹே மேரிட்டை காண்டாக்ட் ஸோ இந்தியாவுக்கு லேண்ட் வழியாக வந்தவங்க தான் அதிகம் பேர் ஸோ லேண்ட் ரூட் வழியாக வந்தவங்க கூட தான் நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து இந்தியா வச்சுருக்காங்க மேரிடைம் அப்படிங்கிறது லேட்டரில் கண்டுபிடிச்சது சி வழியாக போகிறது ஸோ த வேரியஸ் பாசஸ் அக்ராஸ் த மவுண்டன்ஸ் இந்த நார்த் ஹாவ் ப்ரொவைடட் பேசேஜ் டு த ஏன்ஷியன்ட் ட்ராவலர்ஸ் வைல் த ஓஷியன்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் சச் இன்டராக்ஷன் ஃபார் அ லாங் டைம் ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோம் எப்படி வந்து ரெனேசன்ஸ் வந்து உருவாச்சு எப்படி போர்ச்சுகீஸ் ட்ராவலர்ஸ் கிங் ஹென்ரி இவரெல்லாம் வந்து இந்த நேவிகேட்டர்னு சொல்லுவாங்கள இவரை எப்படி வந்து அந்த கப்பல் எல்லாம் கண்டுபிடிச்சு அமிச்சு வச்சாரு அப்படிங்கிற மாதிரி மாடர்ன் இந்தியால தான் அதெல்லாம் நடக்கும் ஏன்ஷியன்ட் டைமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரூட்ஸ் வழியாக தான் வருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்த் வெஸ்ட்டில் இருக்கிற அந்த கைபர் பாஸ் போலன் பாஸ் இது மூலியமாக தான் வருவாங்க அண்ட் அலெக்சாண்டர் கூட நம்ம பார்த்தோம் நம்மளோட ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு புக்ஸில் இருந்து அலெக்சாண்டர் எப்படி வந்தார் ஸோ எதை க்ராஸ் பண்ணி வந்தார் போரஸ் கூட எப்படி சண்டை போட்டார் ஸோ பேட்டில் ஆஃப் ஹைட் ஆஸ்பெட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் ஸோ நார்மலாக இதெல்லாம் படிக்கும் போதே அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் ஸோ ஹொலிஸ்டிக்காக படிங்க நான் சயின்டிஃபிக்காக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு எந்த டாப்பிக் அப்புறம் அந்த டாபிக் அப்படிங்கிற மாதிரி ஸோ டெஃபினெட்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் ஸோ லேண்ட் மூலயமா வந்தவங்க அதிகம் பேர் அப்படிங்கிறாங்க அண்ட் கடல் மூலிமா வரது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தீஸ் ரூட்ஸ் ரூட்ஸ் ஹேவ் கான்ட்ரிபியூட்டட் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் கமாடிட்டீஸ் சின்ஸ் ஏ ஏன்ஷியன்ட் டைம்ஸ் ஸோ அங்கே இருக்கிறது இங்கே பாஸ் பண்ணும் ஐடியாஸ் இங்கே இருக்கிற கமாடிட்டீஸ் பொருட்கள் அங்கே பாஸ் பண்ணும் இந்த மாதிரி தான் இருந்தது த ஐடியாஸ் ஆஃப் த உப்புநிஷத்ஸ் அண்ட் த ராமாயணா ஸோ உப்புனிஷத்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபிலாசபிகல் டெக்ஸ்ட் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் உப்பநேஷத்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி ஜெய் புத்திசம் ஜெயினிசம்லாம் போது நான் சொன்னேன் ஸோ உபநிஷத்ஸ் வந்து ஃபிலாஃபிக்கல் டெக்ஸ் அண்ட் ராமாயணம் உங்களுக்கே தெரியும் த ஸ்டோரிஸ் ஆஃப் பஞ்சதந்திரா ஸோ பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ் த இந்தியன் நியூமரிக்கல்ஸ் அண்ட் த டெசிமல் சிஸ்டம் தஸ் குட் ரீச் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற இத்தனை விஷயங்கள் வந்து மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுக்கு ரீசார்ஜ்னு சொல்கிறாங்க த ஸ்பைசஸ் மஸ்லின் மஸ்லின்ங்கிறது துணி ரொம்ப ஃபைன் கிளாத் அண்ட் அதர் மர்ச்சன்ட்ஸ் வேர் டேக்கன் ஃப்ரம் இந்தியா டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஸோ இது உங்களுக்கே தெரியும் ஸ்பைசஸ் மஸ்லின் துணி எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இங்கேருந்து அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் த இன்ஃப்ளூன்ஸ் ஆஃப் க்ரீக்ஸ் கல்ச்சர் அண்ட் த ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ் ஆஃப் டோம் அண்ட் மினாரட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் ஏஷியா கேன் பி சீன் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி ஸோ பேர்ஷியன் ரூலர்ஸ் வந்து இந்தியாவுக்கு வரும்போது முகல் ஆர்க்கிடெக்சரே பார்த்தீங்கன்னா ஒரு பிளெண்ட் இருக்கும் ஸோ பேர்ஷியன் இதை மினாரச்லாம் வந்து பேர்ஷியன் சைட்லேருந்து வந்தது வெஸ்ட் ஏஷியாலேருந்து க்ரீக் ஸ்கல்ச்சர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே தக்ஷிலா அதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அங்கே வந்து நிறையா புத்திஸ்ட் ஆர்கிட்டெக்சர்ஸ்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து க்ரீக்கோட ஸ்கல்ச்சர்ஸ் அப்படி ஹெலனிஸ்டிக்னு சொல்லுவாங்க அதை நெக்ஸ்ட் இந்தியாஸ் நேபர்ஸ் இந்தியா ஆக்கியப்பைஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கொஷன் இன் சவுத் ஏஷியா ஸோ நம்ம சவுத் ஏஷியாவில் தான் இருக்கும் அண்ட் இந்தியா ஹஸ் டுவெண்ட்டி எயிட் இது தப்பு அண்ட் இதுவும் தப்பு ஸோ எவ் எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்கு அண்ட் எவ்வளோ யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது அப்படிங்கிறது கீழே எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வருஷம் நிறையா வந்து மாற்றிட்டாங்க எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது எவ்வளோ யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது ஸோ போன ஆகஸ்ட்டில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை ரெண்டு யூனியன் டெரிட்டரிஸாக பிரித்தாங்க ஜம்மு ஒன்று லதாக் ஒன்று ஸோ இந்த ரெண்டு யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் எங்கே வந்து லைக் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி இருக்குன்னு சொல்லுங்கள் அண்ட் எத்தனை ஸ்டேட்ஸ் தான் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் தான் நம்மக்கிட்டே இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் த இந்தியா ஷேர்ஸ் இட்ஸ் லேண்ட் பவுண்ட்ரி வித் பாகிஸ்தான் ஸோ இதுக்கும் நான் ட்ரிக் போட்டிருக்கேன் ஸோ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அண்ட் சைனா நேபாள் பூட்டான் மியான்மர் பங்களாதேஷ் அண்ட் இதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ இதுக்கு வந்து பட்ச்பன் எம்பிஏ கிம் மி செகண்ட் ஸோ இதுக்கு வந்து பட்ச்பன் எம்பிஏன்னு ட்ரிக் வச்சுருந்தேன் பிஏ சிஹெச் பிஏஎன் எம்பிஏ ஸோ இது வந்து ஆர்டர் எந்த ஆர்டர்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பங்களாதேஷ் கூட தான் நம்மளுக்கு அதிகம் லேண்ட் பார்டர் இருக்குது அதுக்கப்புறம் சைனா கூட அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கூட அதுக்கப்புறம் நேபாள் கூட அதுக்கப்புறம் மியான்மர் கூட அதுக்கப்புறம் பூட்டான் கூட கடைசியாக ஆப்கானிஸ்தான் கூட தான் நம்மளுக்கு ரொம்ப குட்டியான பார்டர் வந்து இருக்குது ஸோ இந்த ட்ரிக்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம நான் ட்ரிக்ஸ்லையும் போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் அண்ட் டூ ஐலாண்ட் கண்ட்ரிஸ் கூடயும் நம்ம வந்து நேபரிங்காக இருக்கும் ஒன்று வந்து ஸ்ரீலங்கா இன்னொன்று வந்து மல்தீவ்ஸ் ஸோ இதுவும் நம்ம பார்த்தாச்சு பிஃபோர் நைன்டீன் ஃபோர்ட்டி செவன் தேவர் தேர் வேர் டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா த ப்ரான்சஸ் அண்ட் த ப்ரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஸோ இண்டிபெண்டன்ஸ் வாங்குறக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ப்ராவின்ஸஸாக இருந்தது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் நிறையா கிங்ஸ் வந்து குட்டி குட்டி ரூலர்ஸ் ரூல் பண்ணுறாங்க ப்ராவின்சஸ் வேர் ரூல் டேரக்ட்லி பை த பிரிட்டிஷ் ஹூ ஆர் அப்பாயின்ட் பை த வைஸ் ராய் ஸோ வைஸ் ராய் அப்பாயிண்ட் பண்ணுவார் அண்ட் ப்ரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வேர் ரூல் பை லோக்கல் ஹெரிடரி ரூலர்ஸ் ஹூ அக்னாலேஜ் சாவனிட்டி இன் ரிட்டர்ன் ஆஃப் லோக்கல் அட்டானமி ஸோ இந்த மாதிரி வந்து ரூல் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்தியாஸ் நேபர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்தியா ஆக்கியபைஸ் இது பார்த்துட்டோம் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பொஷன் இன் சவுத் ஏஷியான்னு நம்ம பார்த்துட்டோம் இந்தியா ஸோ அதுவும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த இதுதான் வந்து இந்தியாவோட பார்டர் நான் நிறையா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ரொம்ப குட்டி அப்புறம் நேபாள் சைனா அதுக்கப்புறம் பங்களாதேஷ் பூட்டான் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மியான்மர் இருக்குது அண்ட் இந்தந்த எந்தெந்த ஸ்டேட்ஸ் கூட எந்தெந்த ஸ்டேட்ஸ் கிட்ட கிட்ட இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு வந்து இருக்குது லைனா ஸோ அருணா மாமி அரு நா மா இதை ஆல்ரெடி நிறைய ட்ரிக்ஸில் சொல்லியிருக்கேன் அருணாச்சல் பிரதேஷ் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் ஸோ இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸோட மேப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கிட்ட என்னென்ன இருக்குது சிக்கிம் எங்கெங்கெல்லாம் பார்டர் ஆகுது அதுக்கப்புறம் அசாம் வந்து இந்த எல்லா ஸ்டேட்ஸும் தொடும் அசாம் வந்து எல்லா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸும் தெரியும் தொடும் இங்கே மேகாலயா இருக்கும் கீழே இங்கே திரிபுரா இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கும் மேப் எடுத்து நிறைய ரிவைஸ் பண்ணி பாருங்க ஸோ இந்தியா வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா அண்ட் மால்தீவ்ஸ் தான் வந்து டூ ஐலாண்ட் நேஷன்ஸ் கூட பார்டர் பண்ணுது ஸ்ரீலங்கா வந்து செப்பரேட்டட் ஃப்ரம் இந்தியா பை அ நேரோ சேனல் ஆஃப் சி ஃபார்ம்ட் பை த பாக் ஸ்ட்ரெயிட் அண்ட் த கல்ஃப் ஆஃப் மன்னார் ஸோ ஸ்ரீலங்காவையும் இந்தியாவும் பிரிக்கிறது வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் இன்னொன்று வந்து பாக் ஸ்ட்ரெயிட் த மல்தீவ் ஐலாண்ட்ஸ் ஆர் சிட்டுவேட்டட் டு த சவுத் ஆஃப் த லக்ஷ்தீப் ஐலண்ட் ஸோ லக்ஷதீப் ஐலாண்ட் ரொம்ப கிட்ட தான் மல்தீவ்ஸ் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஹாஸ் ஸ்ட்ராங் ஜியாகபிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் லிங்க்ஸ் வித் ஹவர் நேபர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபிசிக்கல் மேப்பை வந்து அட்லீஸ்ட்டாக பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதோடு இந்த லெசன் முடிஞ்சது இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள் ஸோ ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்த கொஸ்டினெல்லாம் கமெண்ட் பாக்ஸை மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் யா ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் தான் நான் இங்கே போடுவேன் அண்ட் மிச்சோ லெசன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு புக்கை கூட நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் இன் கேஸ் உங்களுக்கு லெவன்த் மட்டும் தான் வேணும் அப்படின்னா லெவன்த் மட்டும் அவைல் பண்ணிக்கலாம் அண்ட் ஜிசிலி அவங்க மட்டும் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் வேணும் இது எனக்கு புரியல அது எனக்கு புரியலன்னு கேட்டிங்கன்னா கூட நான் உங்களுக்கு எடுத்து தருவேன் பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கேட்டுருங்க டிசம்பருக்குள்ளே ஏன்னா டிசம்பர் வரைக்கும் இந்த கோர்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த கோர்ஸஸ் வந்து தர முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ யா ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ அண்ட் கடைசியில் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி இந்த கோடு போட்டு உள்ளே லாகின் பண்ணணும் அதுக்கப்புறம் லாகின் பண்ண தேவையில்ல அண்ட் அகாடமியோட ப்ளஸ் கோர்ஸஸ் பேடு கோர்ஸஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி ப்ளஸ் அப்படிங்கிற கோர்ஸஸ்க்கு வந்து போயிட்டு யா ப்ளஸ் அப்படிங்கிற கோர்ஸுக்கு போய்ட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாத்துலேயும் பத்து பர்சன்டேஜ் ஆஃப் கிடைக்கும் ஸோ செவன் தௌசண்ட் அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எப்படி ஆஃப் கிடைக்குன்னா என்னோட நேம் அங்கே நீங்கள் யூஸ் பண்ணும் எஸ்ஹச்ஐஎஃப்என்ஏஸ் எஸ்ஹச்ஐஎஃப்என்ஏஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃப் கிடைக்கும் அண்ட் இது இல்லாமல் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் மூலிமா நீங்கள் மந்த்லி மந்த்லி பே பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து கிரெடிட் கார்ட்ஸ் மூலியமாக தான் வச்சு பே பண்ண முடியும் அண்ட் யா ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்